நாளுக்கு நாள் அதி விரைவாக பரவி வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு செயல்படுத்தி வருகின்றது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசிய கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பகல் 12 மணிக்கு மேல் அத்தியாவசியமின்றி வெளியே சுற்றுபவர்களுக்கு அபராதம் விதிக்க மாநில அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் காவல்துறையினர் வழக்கம்போல் இரவு நேர வாகன சோதனையில் ஈடுபட்டு அத்தியாவசியமின்றி வெளியே வந்தவர்களை பிடித்து அபராதம் விதித்து வந்தனர். அப்பொழுது அவ்வழியே வந்த வாலிபரில் ஒருவர் முகக்கவசம் அணியாமல் வந்ததை கண்ட காவல்துறையினர் அவரை நிறுத்தி அபராதம் விதிக்க முயன்றனர். ஆனால் குடி போதையில் வந்த அந்த வாலிபர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினரை சந்தைக்கு வருமாறும் அழைத்துள்ளனர். காவல்துறையினரை மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. தொடர்ந்து காவல்துறையினர் அந்த வாலிபர்கள் குறித்து விசாரித்ததில் அவர்கள் நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மார்டின் மற்றும் அவரது நண்பர்கள் என்பதும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தீவிர ஆதரவாளர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மார்டின் மீது காவலரை மிரட்டியது உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏய் ஜெகனே, அவன் மைக்ல பேசுறான். யார் யார் நானா 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 நானா